வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இன்றைக்கி லவ் அண்ட் ஃபார்ச்சூன் எபிசோட் 7 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்டர்வியூவில் ஹீரோ என்ன க்வெஸ்சன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம 15 வயசு பையன் கூட இருந்தால் எப்படி இருப்போம், இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கூட இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. இங்கே ஒரு பக்கம் வெறித்தனமாக வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துட்டு நம்ம வந்து பேரம்பத்தியை பார்த்துட்டு அந்த பசங்க கூட உட்காந்து நம்ம வந்து வீடியோ கேம் விளாடணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் நைட்டு தூங்குறாங்க. தூங்குறப்போ இவ போயிட்டு அப்படியே கழுத்திக்கிட்டே கிஸ் பண்ணதும் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். சில அடுத்த நாளுக்கு அல்ல விடியுது, இவங்க தான் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல திரும்ப. ஸோ நல்லா சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஹீரோயின் வீட்டில் இருக்கா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, நான் அது மாதிரி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிறதுக்கு வெளியே போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறான். அண்ட் யுமேகி வந்து அந்த 15 வயசு பையன் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். சரி ஓகே போவோம், 5 மினிட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, மீட் பண்ணுறாங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், 5 மினிட்ஸ் மட்டும்தான், அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு டைமர் ஆன் பண்ணி ஹக் பண்ணிவிட்டு அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நடக்க வேண்டியது அப்போ தான் நடக்க வேண்டியதோ அதான் நடக்குது. அப்படியே அந்த பக்கம் காட்டினா அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு வந்து எப்போ பாரு அந்த வீடியோ கேமு, அந்த பொண்ணு கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கரண்ட்டாக இருக்காங்கள அந்த பாய் ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட மிஸ் பண்ணுறது எல்லாமே அந்த 15 வயசு பையன்கிட்ட கிடைக்குது. இந்த மாதம் ரெண்டு இன்னும் நீ தரல, அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் பாய் ஃப்ரெண்டை, உன்னோட பங்கை நீ இன்னும் கொடுக்கல, எப்போ கொடுக்க போகிற, என்ன இப்போ லிவிங்கில் தானே இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஹாஃப் ஆஃப்ன்றதால அவன் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்காள், இன்னும் கிடைக்காத பாடம் இருக்குது. ஆனால் இவன் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, ஏதோ கசப்பாக இருக்குது, இவனுக்கும் எனக்கும் ஒட்டவே மாட்டுது, ஏதோ நிறைய அடிக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இன்டர்வியூக்கும் போகிறான். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணிக்கிட்டே வராங்க. ஹீரோயின் டர்ன் வந்ததும் எனக்கு சந்தோஷம்னா என்ன அப்படின்னு அவளே கேட்டுக்கிற, ஆன்சரும் பண்ணல, இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் தான், இவன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறானா, இந்த ரெண்டு பே பண்ணணும், அது பே பண்ணணும், இது பண்ணணும், உன்னோட சேரை வந்து நீ இதற்கும் கொடுக்கவே இல்லை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. டைம் ஆச்சு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அண்ட் ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், இப்போ எதுவுமே வந்து மாறுற மாதிரி தெரியலையே, எல்லாம் அப்படியே தான் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்டேட் வருது. இப்போ அந்த 15 வயசு பையன் யூகோக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, இவன் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. இவன் யூகோ கையில் ஒரு கேமரா வச்சுட்டு இருக்கான். என்ன சொல்கிறானா, எனக்கு ஒரு டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை அப்படின்ட்டு இவளை வந்து வீடியோ எடுக்கிறான். என்ன ஆக்ட் பண்ணு, நேச்சுரலாக பண்ணு அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்க, இவன் அங்கேருந்து அப்செட்டில் கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஏன் என்னாச்சு அப்படின்னாலும் அங்கே அப்படியே இவன் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கான் அவளுக்கு. ஹீரோயினும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் கன் சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன டாக் போகுது அப்படின்னா, எனக்கு கால் பண்ணா என் ஃப்ரெண்டு, இது மாதிரி ஆக்டிங்கில் வந்து பார்ட் டைமில் இருக்குன்னு கூப்பிட்டா, பட் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னதும் இவன் என்ன சொல்கிறான், தயவு செஞ்சால் பக்கம்லாம் நீ போவே தேவையில்ல, வேறு எதனா உருப்படியாக வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவன் என்ன சொல்கிறான், நானும் ஜாப் தேடிட்டு தான் இருக்கேன், நாளைக்கு கூட ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீயும் எவ்வளோ நாள் தான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்ப, இன்னுமா ஒன்று கூட கிடைக்கல அப்படின்னு இவன் ஆரம்பிக்க, என்னதான் இருந்தாலும் உனக்கு அந்த ஆக்டிங் லைன்லாம் செட் ஆகாது, உனக்கு வராது அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவன் உடனே என்ன யோசிக்கிறா, கரெக்டு தான், நம்ம இருக்க நிலைமைக்கு நம்மளால் அதில் ஆக்டிங் ஐ மீன் அந்த டேரக்டர் டேரக்ஷன் அந்த லைனில் போக முடியாது, ஆனால் இவன் நம்மளுக்கு வராதுன்ற மாதிரி சொல்கிறான், எனக்கு ஏன் அது மாதிரி இருக்குது அப்படின்னதும் இப்போ நீ என்ன சொல்ல வர, எனக்கு வராதுன்னு சொல்கிறியா, நான் அதுக்கு லாக்கில்லன்னு சொல்கிறியா அப்படின்னு இவன் கேட்க, இங்கே பாரு நான் அப்படி சொல்ல வரல, நான் எதை சொன்னாலும் நீ ஏன் தப்பாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் ஆரம்பிக்க. உன்னை நான் அதுலேருந்து இழுக்க தான் புல் பண்ண தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறான், அப்படியே எழுந்து போகிறான். அங்கே இருக்க ஷர்ட், அவனோட ஷர்ட்டையும் எடுத்து மிஷினில் போடுறான். ஏ அதை நானே பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னதும் அங்கே போட்டு நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் போது உடனே அவன் என்ன பண்ணுறான், வந்து அப்படியே உட்காந்து முட்டி போட்டு என் கீழே விழுந்துடுறான். என்ன சொல்கிறான்னா, ப்ளீஸ் என்னை பிரேக்கப் பண்ணிவிடு அப்படின்றான். ஹே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்கிற, எழுந்துரு, நீ எழுந்துரு, எழுந்து எழுந்துரு அப்படின்னா எவ்வளோ ட்ரை பண்ணுறான், அவள் எழுந்திருக்கவே மாட்டா. அண்ட் ஃபைனலாக எழுந்திருக்கிறப்போ அந்த ரிங்கை வந்து அப்படியே வச்சிடுறா. ஹே சாரி, இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன், புரியுதா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு இவனும் எவ்வளோ கேட்டுக்கிட்டே இருக்க, இல்லை அதுக்கு மேலே அது சரி வராது, அப்படியே போயிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது, இதுக்கப்புறமும் அது எதுவும் மாறுற மாதிரி தெரியல அப்படின்னு அவன் சொன்னது இவன் தான் கேட்குறான். என்னை அவ்வளோ வெறுக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டதும், வெறுக்கிறனா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இவனும் ரொம்ப கெஞ்சிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் அவன் என்ன மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடுது அப்படின்னா, இந்த பெயினை நான் உன்னை ஃபீல் பண்ண வைக்கணும், அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இவன் நினைக்கிறான். இப்போ என்ன சொல்கிறான், நான் திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிடுறேன், பேக் பண்ணிட்டு காலை எடுத்துகிட்டு போயிடுறேன், பட் இப்போ நீ தனியாரு அப்படின்னு எழுந்து வெளியே போயிடுறான். இவன் செமையாக அழுதுகிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டடாக இருங்க. அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.